என் பெயர் ருக்மணி, அச்சிதம்பரத்திலிருந்து வர்றேன். அளவற்ற அறிவால் அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாவின் பெயரால் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்தான், என்றுமே இனிய மார்க்கமாக இருக்க ஆசைப்படுகிறேன். இச்சபைக்கு வந்ததுக்கு நான் சந்தோஷம் அடைகிறேன். ஒரு முஸ்லீம் பெண் நடராஜா கோயிலுக்குள் என்னை பார்த்தாள். 25 வயதுதான் இருக்கும் அவளுக்கு. ஒரு நடராஜா கோயிலில் மேற்கு கோபுர வாசலில் பக்கத்தில் என்னை பார்த்தாள். 25 வயதுதான் இருக்கும் அவளுக்கு, ஒரு பெண் குழந்தை. அவள் என்னிடம் ஓவென்று அழுது, என்னுடைய கணவன் வேற ஒரு பெண்ணுடன் போய்விட்டார்கள், அதற்கு ஏதாவது உங்களுடைய பரிகாரமெல்லாம் செய்வீங்களே, அது மாதிரி ஏதாவது செய்து என்னுடைய கணவனை என் பக்கம் திருப்ப முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டு ரொம்ப அழுதாங்க. நான் சொன்னேன், உன்னை நினைக்காட்டி போனால் கூட பரவாயில்லை, உன் குழந்தையே மறந்து அந்த பையன் இருக்கும்போது, உன்னுடைய வீட்டுக்காரன் இருக்கும்போது, 25 வயதில் உன்னை விட்டு சென்றவன் லைஃப் பூராக உன்னை எப்படி காப்பாற்றுவான், நீ குழந்தையை வளர்த்து உன்னுடைய லைஃபை பாருமா, அது தப்போ ரைட்டோ என் மனசில் பட்டதை சொன்னான். அதனால் என்றுமே எல்லாருமே பெண்களின் கண்களில் கண்ணீர் வரக்கூடாது, ஒன்லி ஆனந்த கண்ணீரை மட்டும் எதிர்பார்க்கிறேன். நான் முஸ்லீமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களே ஜென்ஸ் இன்னைக்கு ரேஷியோ, பெண்களுடைய ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் கொடுமைப்படுனாக்க இன்னும் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் பெண்களுடைய ரேஷியோ. அப்படி இருக்கும்போது எல்லா மதத்தவருமே ஆனந்த கண்ணீரை மட்டும் நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இருந்தால் டெய்லி கூட அவள் பிரியாணி செஞ்சு உங்களுக்கு ஒய்ஃபு செய்வாங்க. எங்கள் இந்து மதத்தில் டெய்லி கூட வடை பாயசம் வைத்து போடுவாங்க ஜென்ஸுக்கு, சந்தோஷமாக வைத்திருந்தா. அதனால் நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு, ப்ளீஸ் தயவு செய்து பெண்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, அடிமையாக யார் எந்த மதத்தவரும் வச்சுக்காதீங்கிறத சொல்ல விரும்புகிறேன். கேள்வி என்ன கேட்குறேன், அந்த முஸ்லீம் பெண்ணுக்கு இங்கே வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல, நீங்கள் என்ன செய்யணுமோ அந்த அறிவுரையை நீங்கள் அட்வைஸ் அவங்களுக்கு பண்ணி செய்ய சொல்றீங்க நான் கேட்டுக்கிறேன். அந்த பெண் ரொம்ப ஓஹோ பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு என்ன கேள்வின்னு கேட்டால், ஒரு முஸ்லீம் பெண்ணை இவங்க பார்த்துருக்குறாங்க, யார் இந்த கேள்வி கேட்ட சகோதரி பார்த்துருக்குறாங்க. அந்த முஸ்லீம் பெண் வந்து அவங்க கணவர் இருக்கார் இல்லையா, அவங்கள விட்டுட்டு வேறொரு கல்யாணம் பண்ணிட்டு இவங்கள தெருவில் விட்டு போயிட்டார். இதுக்கு என்ன இஸ்லாத்தினுடைய தீர்வு அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு தேவையான ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி. ஃபஸ்ட்டு விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கிறேன்னு, ஒரு ஆணும் பெண்ணும் குடும்ப வாழ்க்கையில் சேர்ந்துருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களை விட்டு பிரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை ரெண்டு பேருக்கும் இஸ்லாம் மார்க்கத்தில் கொடுத்துருக்கு. இந்த கல்யாணங்கிறது வந்து அண்ணன் தம்பி மாதிரியான உறவு கிடையாது, அண்ணன் தம்பி பிரிக்க இயலாது. நீங்கள் சண்டை போட்டாலும் அண்ணன் அண்ணன் தான், தம்பி தம்பி தான். தகப்பன் பிள்ளைங்கிறத பிரிக்க இயலுமா, பிரிக்க இயலை. நீங்கள் என்னவா மாறினாலும் அவன் தான் தகப்பன், நீங்கள் தான் பிள்ளை, அது மாறாது. கணவன் மனைவிங்கிறது நம்மளா ஒப்பந்தத்தில் சேர்த்துக்கொள்வது, அவங்க யாரோ நம்ம யாரோ, அந்த கணவன்கிறவன் யாரோ அது மனைவிங்கிறவ யாரோ, வேறு யார் யாருக்க பிறந்தவங்க. அப்போ ரெண்டு பேர் என்ன செய்கிறோம்னு கேட்டால், சில கடமைகளை செய்வதாக ஒப்பந்தம் செய்து, நான் உனக்கு கணவன், நீ எனக்கு மனைவின்னு ஏற்படுத்தி கொண்டு இந்த குடும்ப வாழ்க்கையை துவங்குறாங்க. இப்படி துவங்கும் பொழுது அதில் கண்டிப்பாக ஒரு 25% மன நிறைவாக போயிடும். ஒரு 50% ஒரு சகிச்சுக்கிட்டு போயிடுவாங்க, குறை இருக்கத்தான் செய்யும், சரின்னு சொல்லி போயிடுவாங்க. ஒரு 25% வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்காது. 100 பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னால் 25 பேருடைய வாழ்க்கை வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ, இவளுக்கு புருஷனை பிடிக்காமல் போயிடும் அல்லது அவனுக்கு பண்ணாடி பிடிக்காமல் போயிடும். எல்லா மதத்திலையும் எல்லா ஜாதியிலையும் எல்லா நாடுகள்லையும் கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஒரு 25 நிறைவாக இருக்கும், ஒரு 50 முன்னப்பின்ன இருக்கும், சகிச்சுக்கிட்டு போயிடுவோம். இன்னொரு 25 என்னவாக இருக்கும்னு கேட்டால் அறவே பிடிக்காது என்கிற நிலைமையில் இருப்பார்கள். அப்படி இருந்தார்களேயானால் அவங்க சேர்ந்து தான் வாழணும் என்பதற்கு கவுன்சிலிங் கொடுத்து என்ன செய்வாங்க, எல்லா நாடுகள்லையும் அறிவுரை சொல்லி என்ன குறைய சொல்லுங்க, இப்படி தான் இருக்கும்னு புரிய வச்சு சேர்த்து வைப்பாங்க. அப்படி வச்சாலும் கூட அது சேர முடியாத ஒரு நிலைமை ஒரு கட்டத்தில் வரும். அது என்ன கட்டம், உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, ஒரு பெண்ணு ஆணும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இந்த ஆம்பளை வந்து ஒழுங்காக செலவு கொடுக்க மாட்டேங்கிறான், அந்த பொம்புளை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துருவான். செலவுக்கு தரலன்னு சொன்னால் சோத்துக்கு பதிலாக கஞ்சம் குடிச்சிக்கிட்டு வாழ்ந்துருவோம் அப்படின்னு வாழ்ந்துருவான். ஏதோ குடிச்சிட்டு வந்து ஏதோ சேட்டை பண்ணுறான், சரின்னு சொல்லி சகிச்சுக்கிட்டு இருந்துருவான். அவங்கிட்ட இல்லற வாழ்க்கை நடத்தக்கூடிய ஆண்மை இல்லைன்னு வைங்க, அந்த பெண் வாழ முடியுமா? சகிச்சுக்கிட்டு போகிற குறைன்னு சிலது இருக்கிறது. குடும்ப வாழ்க்கைக்கு அவன் அன்ஃபிட்டாக இருக்கிறான், ஆம்பளையாக இருக்கான், பார்த்து ஆம்பளையாக இருக்கிறான், ஆனால் ஆம்பளையாக இல்லை.
அப்படி இருந்தால் அது என்ன நீங்கள் அறிவுரை சொன்னாலும் அது அந்த பெண்ணை வந்து திருப்தி அடைய செய்ய முடியுமா? முடியாது. அவள் உடலுக்குன்னு ஒரு தேவைகள் இருக்கும் பொழுது, இவனால் அந்த தேவைகள் நிறைவேறலைங்கும் பொழுது, அவளுக்கு என்ன நீங்கள் அறிவுரை சொன்னாலும் இவன் எனக்கு வேண்டாம்னு சொல்லுவாளா இல்லையா? சொல்லுவான். அப்படி வந்தால் அதை பிரிந்து போவதற்குரிய ஒரு வாசல் திறந்து இருக்கணும். இல்லை, நீ கல்லானாலும் கணவன் புள்ளானாலும் புருஷன் என்று சொன்னால் அவங்க வந்து ஒன்று மனநோய்க்கு ஆளாவாங்க, இல்லாட்டி தப்பான வழிக்கு போயிடுவாங்க. ஒன்று மனநோய்க்கு ஆளாவாங்க, இல்லைன்னா வேறு வழியில் அந்த ஒரு உணர்வுகளை வந்து இது பண்ணிக்கிடுவாங்க. அந்த ஒரு நிலைமை ஆம பெண்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆம்பளை இருக்கான்னு வைங்க, அவன் என்ன செய்வான்? பொண்டாட்டியில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவான். ஏற்று பேசுகிறாளா, சரிப்போ, சோறாக தெரியலையா, சரிப்போ, சொல்லிக்கிறான் அம்மா வீட்டுக்கு போறியா, சரிப்போ, எல்லாத்தையும் சரிப்போன்ட்டு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். அதே நேரத்தில் வந்து அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாத விஷயம் என்னன்னு கேட்டால், அவனுடைய தாம்பத்தியத்துக்கு உடன்பட மாட்டேங்கிறான். அதான் ஒரு ஆம்பளைக்கு தேவை. அந்த ஆம்பளைக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து பெண்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, அன்ஃபிட் இருக்கிறாங்க. பெண்களில் பெண்ணாக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பெண்மை இருக்காது. ஒரு ஆணோட சேரணும் என்கிற ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரியான அதை விவரிச்சோன்னா கொஞ்சம் விகாரமாக போயிடும். அப்படி சில இருப்பாங்க. அப்படியான ஒரு மனைவி அடைஞ்சவனாக இருந்தால் இவன் வந்து இல்லறத்துக்கு அழைக்கும் பொழுதெல்லாம் அவள் மறுப்பான். இவன் என்ன செய்வான்? நரகமாக போயிடும். ஒன்று தப்பான வழிக்கு போவான், இல்லைன்னா வேறு மாதிரி இப்படி வரும். இப்படி வரக்கூடிய நேரத்தில் பிரிந்து கொள்வதற்குரிய ஒரு அனுமதி இருக்கணும். அப்படி இல்லாட்டி என்ன செய்வான்னு கேட்டால், ஆளை தீ வச்சு கொளுத்தி விட்டு, ஸ்டவ் எடுத்து இளம்பன் சாவுண்டு நியூஸ் கொடுத்து விட்டு வேறு மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படிலாம் நாட்டில் நடக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு மனைவி வந்து கணவனுக்கு மட்டும் உரியவளாக இருந்தால் அவன் அதை ஏற்றுக்கிறான், எவ்வளோ தப்பு இருந்தாலும். அந்த மனைவி வேறு தொடர்பு இருக்கிற பார்த்துக்கிட்டான். இப்போ நீங்கள் என்ன அறிவுரை சொன்னாலும் அவனால் ஏற்றுக்க முடியாது. ஒரு மனைவி வந்து வேறு விதமான தொடர்பு இருப்பதை அந்த கணவனுக்கே தெரிந்து விட்டது. அதில் ஆதாரங்களோடு சிக்கிருச்சின்னு வைங்க, அப்போ அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இனிமேல் என்னால் வாழ முடியாதுன்னு வருவான். இப்படி வந்தால் பிரியனுங்கிற ஒரு நிலைமை வாசல் இருக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழ்வதற்குரிய முயற்சி எல்லாரும் பண்ணணும். சில நேரங்களில் இவளுக்கும் அவனோட சேர முடியாது, அவனுக்கும் இவளோட சேர முடியாது என்கிற நிலைமை வந்தால் பிரிந்து கொள்ளக்கூடிய முறை எல்லா மார்க்கங்களும் இருக்கணும். நாட்டிலையும் இருக்கிறது. இந்தியாவில் இந்த சட்டம் இருக்கத்தான செய்து விவாகரத்து வழக்கு போடலாம்ல, நீதிமன்றம் விசாரித்து விவாகரத்து வழங்குறாங்களா இல்லையா, ஆணுக்கு வழங்குறாங்க பெண்ணுக்கு வழங்குறாங்க, உலக நாடு புறா இருக்குது. உலக நாடு புறா விவாகரத்துன்னு ஒன்று வைத்து தான் இருக்கிறோம். அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக ஒரு ஆணால் பெண்ணு விவாகரத்து செய்யப்பட்டால் அந்த பெண்ணு பாதிக்கப்படத்தான் செய்வான். ஒரு பெண்ணால் ஆண் விவாகரத்து செய்யப்பட்டால் அவனும் பாதிக்கப்படத்தான் செய்வான். பாதிப்பு என்பது கண்டிப்பாக வரும். அந்த மாதிரியான ஒரு நிலையில் என்ன தீர்வு, அதான் உங்களுடைய கேள்வி. இப்போ ஒரு புருஷங்காரன் செய்கிறான்னு கேட்டால், இவங்க சந்தித்த ஒரு பெண்ணை விட்டு விட்டு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி கொண்டான், இதுதான் ஒரு குற்றச்சாட்டு. எங்கள் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும், இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும், மனைவியோடு வாழ்கிற ஒருத்தன் அவளை விட்டுட்டு போய் வேற கல்யாணம் பண்ண முடியுமானா? முடியாது. இஸ்லாமிய முறையில் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்டால், ஒரு ஜமாஅத்தில் போய் அந்த விவாகரத்தை என்ன செய்யணும், எனக்கு இந்த மனைவி சரியில்லைன்னு சொல்லி காரணங்கள் சொல்லி அந்த விவாகரத்து சர்டிஃபிகேட் வாங்கணும். அது வாங்கி வேறு ஊரில் இவன் கல்யாணம் பண்ண போனாங்கன்னா அந்த ஊருக்காரன் கேட்பான், என்ஓசி வச்சுக்கிறியா, உன் ஜமாஅத்திலிருந்து இதுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லி உங்கள் ஊர் ஜமாஅத்தில் வாங்கிட்டு வாண்டுருவாங்க. அப்போ இவன் போய் எந்த ஊர்லேயும் பொண்ணை கட்ட இயலாது. திருமணம் பண்ண ஒரு பெண்ணை வந்து முறைப்படி விவாகரத்து பண்ணாமல் அம்போன்னு விட்டு விட்டு போய் வேற கல்யாணம் பண்ணினானேயானால் எந்த ஒரு ஜமாத்திலையும் பண்ணி வைக்க மாட்டார்கள். உன் முத கல்யாணம் என்ன ஆச்சு, அதனுடைய பிரச்சனை என்ன ஆச்சு, உன் ஜமாத்தில் பற்றி தீர்வு ஆகிடுச்சா என்று கேட்பார்கள். உன்னுடைய ஊர் சொந்த ஊரில் போய் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா என்று சொல்வார்கள். இப்போ சீர்காழியை சேர்ந்த ஒரு பெண்ணு கொள்ளிடத்தை சேர்ந்த ஒரு மாப்பிள்ளை, இந்த கொள்ளிடத்து மாப்பிள்ளைக்காரன் பொண்ணை விட்டுவிட்டான்னு வைங்க, இவன் போய் சீர்காழியில் பொண்ணு கட்ட முடியாது. சீர்காழிக்காரன் என்ன செய்வான், கொள்ளிடத்தில் கடிதம் வாங்கிட்டு வாண்டுவான். கொள்ளிடத்து ஜமாத்தார் நாங்கள் தரமாட்டோன்றுவாங்க, ஏன் இவன் முறைப்படி செய்யலை. அப்போ இவனுக்கு எந்த ஊர்லேயும் பொண்ணு கிடைக்காது, எந்த ஊர் ஜமாத்து பண்ணி வைக்க மாட்டாங்க. இப்படியானதுதான் எங்கள் மார்க்கத்தில் ஒரு சட்டமாக இருக்கிறது, நடைமுறையாக கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பெண்ணை விட்டு விட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறாங்கிற எங்கே வருதுன்னு கேட்டால், இதை நாகூரில் தர்கா வச்சுக்கிறான்ல, நாகூர் தர்கா
அது வந்து செத்து போனால வந்து கும்பிடுறதுக்காக கட்டி வச்ச ஒரு வழிபாட்டு தலம். இஸ்லாத்து சம்பந்தம் கிடையாது. தர்காண்டால என்ன அர்த்தம்? ஒரு மனிதனை புதைத்து வைத்து கொண்டு அவனை கும்பிடுறாங்க. நாகூர் ஆண்டவருங்கிறாங்க, ஒரு மனிதர் 400 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டார். ஒரு இறைவனத்தை நாங்கள் வணங்கணும், அதுக்கு மாத்தமாக நாகூரில் ஒருத்தர் இறந்து போனவரை வணங்குறாங்க. அங்கே என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், எவன் வந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. எந்த ஆம்பளை எந்த பொம்பளையை கூட்டிகிட்டு போனாலும் சரி, காசை கொடுத்தா கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணாளுக்கு எங்கே பண்ணியிருப்பாங்க என்று கேட்டால், இஸ்லாத்தை பேணாத இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதே தொழிலாக செய்து கொண்டு வருமானம் பார்ப்பதற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள்ல, அங்கே போய் தான் அந்த கல்யாணம் நடக்கும். இவங்க சொல்லக்கூடிய விஷயம்லாம் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா, முறைப்படி எந்த ஒரு ஜமாத்துலையும் கல்யாணம் பண்ணி ரத்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணி கொண்டு வேண்டாலும் வாழ முடியுமே தவிர, எந்த ஒரு பெண்ணையும் திடீர்னு விட்டுட்டலாம் ஒருத்தன் ஆம்பளை வந்து வேறு கல்யாணம் பண்ண இயலாது. எல்லா ஊர்லேயும் ஜமாத்துகள் இருக்குது. அவங்க எந்த கொள்கையில் உள்ள ஜமாத்தாக இருந்தாலும் சரி, அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. முதல்ல கல்யாணம் அந்த பெண்ணுடைய கதையை சொல்லு, அவளோட என்ன பிரச்சனை உனக்கு, உங்கள் ஊர் ஜமாத்தில் பேசிட்டியா, உங்கள் ஊர் ஜமாத்தில் விசாரித்து முறைப்படி ரத்து பண்ணிட்டாங்களான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இருந்தால் தான் செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த சகோதரியுடைய விவரத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் அவருடைய பிரச்சனை என்னென்னு முகமது அவர் தற்கிற கருப்பு சட்டை அவற்றை கொடுத்தீங்கன்னா, நாங்கள் அதை பண்ணி விசாரித்து அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடிந்தால் நாங்கள் செய்வோம். சரியா?